Hey guys, welcome back into our first video. So idan nammoda channel oda first video interesting a kontu varanunte namma or beach house tour oda kontu vandirukom. Yeah, it is a GTA 5 mod. Namma vandu inda house install pannirukom. Ungalku inda house oda link vena description la kudukuren, check pannikonga. Endha house na vandu ipo photo la theriyudilla andha house da. Ipo andha house oda tour da paakaporam. Nariya per vandu vlog channel la home tour ketirundinga so adanalla podamulla adanal neenga vande idiley paathukonga idileyavadhu poduvome endha da poten so ipo na vande veetla poi continue pandren idhu da vande veede 3761 veed number appadi or post box kuda vechirukanga nama veetla vande kuppa totti moona pirichu koduthirukanga kuppa podradhukku அதுக்கப்புறம் இங்க ஒரு உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்ச் இருக்குது வெளியில ஒரு மரம் நட்டி வச்சிருக்கேன் பாம்பட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஷட்டர் தந்துடும் ஆட்டோமேட்டட் ஷட்டரு இங்க ஒரு செடி வச்சிருக்கேன் அமேசான் வந்து நான் நம்ம ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன் மிக்சின்னு நினைக்கிறேன் மிக்சி ஆமா மிக்சின்னு தான் நினைக்கிறேன் மிக்சி வந்துருச்சு ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் உள்ள நம்மளை கூப்பிட்டுலாம் வைக்க மாட்டாங்க சும்மா வச்சுட்டு பெல் அடிச்சு போயிடுவாங்க அப்புறம் இதுதான் கேட்டு உள்ள போறதுக்கு இங்க ஒரு மரம் பாதியில தெரியுது நான் ரூஃப் போட்டேங்க சரி நம்ம வந்து கராஜ்ல இருந்தே போவோம் உங்களுக்கு இந்த இடத்துல அப்புறமா காட்டுறேன் ஃபார்ச்சுனர் ஆன்ல இருக்கு சரி இருக்கட்டும் அப்பதான் உள்ள சில்லுன்னு இருக்கும் இங்க வந்து காருக்கான ஆக்சசரிஸ்லாம் வச்சிருக்கேன் மூணு டயர் இருக்கு டயர் வந்து எங்க போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்க ஒரு டேபிள் மாதிரி இருக்குது இங்க வந்து கட்டிங் மிஷினு அப்புறம் இங்க ரெண்டு பெயிண்ட் பக்கெட்டு இங்க கேஸ் கேனு அந்த மாதிரி ஜெரி கேன் எல்லாம் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்குது இங்க ரெண்டு பிளக் பாயிண்ட் இருக்கு அதுக்கப்புறம் என்னமோ எலக்ட்ரிக்கல் போர்டு மாதிரி இருக்குது அது எனக்கு என்னன்னு தெரியல இங்க ரெண்டு பார்சல் வச்சிருக்கேன் அது பார்சல் அந்த டப்பா உள்ள கொஞ்சம் டூல்ஸ் வச்சிருப்பேன் என் ஃபார்ச்சுனர் பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு அப்புறமா போய் சர்வீஸ் பண்ணும் சார் இங்க மேல கொஞ்சம் ஸ்கொயர் லைட்ஸு ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சிருக்கேன் சர்வீஸ் விட்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்றேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பப்பி வளர்க்குறேன் உங்களுக்கு லக்னே தெரியும் அவனோட பேர் வந்து ரெக்ஸு ஸோ அவனோட பவுல் தான் இது அவனோட பெட் இது உள்ள கொஞ்சம் பார்சல் பாக்ஸஸ் இருக்குது அவன் எங்க போயிருக்கானா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கான் வருவான் அதுக்கப்புறம் இங்க சர்ஃப் போர்டு வச்சிருக்கேன் ஏன்னா பீச் வரமா இருக்கனால பீச் போகும்போது எடுத்து போறதுக்கு நிறைய போர்டு வச்சிருக்கேன் ஒரு 10-15 போர்டு இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு குட்டி சேர் மாதிரி போட்டிருக்கேன் லேண்ட்லைன் மொபைலு இங்க லேண்ட்லைன் மொபைல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் லேம்பு கீழே வந்து ஒரு நைட் லேம்பு அப்புறம் கொஞ்சம் சுவிட்ச் பாக்ஸு லைட்டு சுவிட்ச் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இங்க ஒரு லைட் சுவிட்ச் இருக்குது அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா பாத்ரூம்னு இது காமன் பாத்ரூம்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம் டாய்லெட் மேல ஏங்க நிக்கிறேன் இங்க பாத்ரூம்க்கான சுவிச்சஸ் இருக்குது மேல நாலு டாய்லெட் ரோல் இருக்குது குளிக்கிறதுக்கு டவலு ரெண்டு வாஷ் பேசினு அதுக்கப்புறம் மிரர் எப்படி நம்ம தெரியுதுமா அதுக்கப்புறம் இது என்ன பேஸ்ட் என்னமோ பிராண்ட் டிஃப்ரெண்டான இருக்குது அதுக்கப்புறம் டாய்லெட் கிட்டு ரெண்டு வாஷ் பேசினு லாண்ட்ரி பேக் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா தான் நம்ம அங்க கே அந்த வெளியிலேருந்து வருவோம் இல்லையா அந்த இடம் இதுதான் அந்த இடம் அதுக்கப்புறம் கீழே இங்க ரெண்டு மூணு சர்ஃப் போர்டு இருக்குது வாலிபால் ஒன்று இருக்குது இன்னொரு சர்ஃப் போர்டு இங்க வந்து பார்பிக்யூ கிரில்லு உங்க சில்லிங் ஏரியா ஒரு டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் இந்த கேட்ல போனீங்கன்னா டைரக்டா நீங்க பீச்சுக்கு போயிடலாம் ஸோ இதுதான் வீடோட பேக் லுக்கு நல்லா மூணு நாலு ஸ்டோரி பில்டிங் நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் உள்ளே போனீங்கன்னா மேலே போகலாம் இப்போ கீழெல்லாம் கவர் பண்ணிட்டேன் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நான் நேற்று நைட் சாப்பிட்டு பீஸா கொஞ்சம் இருக்குது
அதுக்கப்புறம் இங்கே மூணு லைட் இருக்குது, இங்கே பிளேட்டு கப்பு, அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் டேபிள் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற லேப்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே கப்ஸு பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது, இங்கே சிங்க்கு கட்டிங் போர்டு, இங்கே வந்து அவனு டிஷ் வாஷரு, அப்புறம் இங்கே வந்து கால் டிஸ்பென்சர்லாம் வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பால்கனி, இங்கேருந்து ரோட்டில் போகிற வண்டிங்களெல்லாம் நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஓடி போகலாம், போகிறக்கு லேட்டாகும். இங்கே ஒரு ஹால் இருக்குது, ஹாலில் வந்து ஒரு சிங்கிள் சோஃபா, கொஞ்சம் புக்ஸு, டிவி, ஐயோ ஏன்டா டேபிள் மேலே ஏறி போல, அதுக்கப்புறம் டிவி ரிமோட்டாலாம் இருக்குது டேபிள் மேலே. அப்புறம் அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா பீச் வியூ, இங்கே நீங்கள் சில் பண்ணலாம் படுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இப்படி போனீங்கன்னா இங்கேருந்து ரோட்டை பார்க்கலாம், இங்கேயும் கொஞ்சம் பெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது டெலிஸ்கோப்பு, இதுலேருந்து நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். பாருங்க பேர்ட்ஸ்லாம் பார்க்குறது தெரியுதா, இங்கே ஒருத்தர் பைனாக்குலர் வச்சு நிற்பானே, எப்போ பார்த்தாலும் நின்றுருப்பான், இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கிட் தெரியுது. ஓகே, திஸ் இஸ் டெலிஸ்கோப் பீச் வியூ. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த டிவியெல்லாம் காட்டிட்டேன், அவ்வளோதான். அடுத்து மேலே மேலே வந்து ஒரு சோஃபா மேலே முன்னாடி பார்சல் பாக்ஸு, நான் இப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணனால நிறைய பார்சல் எல்லாம் வச்சுட்டு இருப்பேன், பார்சல் பாக்ஸஸ்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அக்வேரியம் இருக்குது, இங்கே ஒரு நாலு மூணு சோஃபா, ஃபயர் பிளேஸு அதை வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே இப்படி போனீங்கன்னா ஏய் போடா, அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா ரெண்டு, அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ரெண்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுட்ருக்கேன், அது கரெக்டான பேர் எனக்கு மறந்து போச்சுட்டாக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிப்ஸ் பேக்கெட்டு, கோக்லாம் போட்டு வச்சுருக்கேன், மூணு சோஃபா இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் இங்கிருந்து பக்கத்து வீடு தெரியுது, அப்படியே இப்படி போனீங்கன்னா என்னோடய பெட்ரூம் நினைக்கிறேன், ஓ என்னோடய ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிக்கலாம், இந்த சைடு மிரரு, இந்த வல் பாத்ரூம், அதே மாதிரி நாலு டாய்லெட் ரோலு, ஒரு டாய்லெட்டு, ரெண்டு வாஷ் பேஷனு, கண்ணாடி. அப்புறம் இங்கே வந்து பாத் டப் இருக்குது, மேலே ஷவர் இருக்கா, ஷவர் காணும், படுத்துட்டு குளிக்கணும். ஓ இந்த சைடு தனியாக ஷவர் இருக்கா, இங்கே இங்கே தனியாக ஷவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டாய்லெட் கிட் இருக்கு. வந்தீங்கன்னா பெட்ரூமு, பெட்ரூமில் ஷெல்ஃப் வச்சுருக்கேன், அதில் பிளாங்கெட்ஸு, ஏர் பியூரி, ஏர் கண்டிஷனராக ஏர் பியூரிஃபைரா, ஏர் கூலர் தான் நினைக்கிறேன், ஆமாம் ஏர் கூலரு. இங்கே ஒரு பெரிய டிவி, படுத்துகிட்டே பார்க்கலாம். அப்புறம் அப்படியே பெட்டில் படுத்துட்டு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரோடு வியூ. இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் மாற்றும்போது ப்ரைவசி இருக்காதே அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஷட்டர் போட்டுக்கலாம், மேலே நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வெளில போனீங்கன்னா அடுத்த ஃப்ளோரு, ஃப்ளோர் ஃப்ளோராக போனீங்கன்னா கண்டுக்கூடாது. அடுத்தது வந்து மொட்டை மாடி, மொட்டை மாடின்னு நினைக்கிறேன், மொட்டை மாடி, நல்லா ஹைட்டான ரோட் வியூ பார்க்கலாம். ஏன்டா ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போகலாம். அதுக்கப்புறம் கீழே போறக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது, ஸோ கீழே போறக்கு இன்னொரு வழி இருக்குது. அப்பெல்லாம் நான் பேக் பீச் வியூ காட்டினோம் இல்லையா, ஸோ அங்கிருந்து வந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், இருங்க காட்டுறேன். எங்கடா இது மாதிரி ஸ்டெப்ஸை காணும், வர முடியாதா? அப்போ நீங்கள் வந்து இது எத்தனாவது ஃப்ளோரு, இது வந்து செகண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே பீஸா இருந்துச்சு, ஓ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, ஆமாம் பீஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் நீங்கள் மேலே போக முடியும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் நீங்கள் மேலே போக முடியும், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து உள்ளே இருந்தால் வர முடியும். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கீழே போனீங்கன்னா ஓடுறா ஓடுறா, டோர் இந்த சைடு இந்த சைடு, இதுல இருந்து அப்படியே உள்ள போயிட்டு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக முடியும்.
இங்கே ஸ்டெப்ஸ் போகுது. இது என்னது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிரிட்ஜு, நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணும் நடந்துனா அப்படியே டவுக்கன் போயிடலாம். அப்படியே இதுலேருந்து எட்டி பார்த்தோம்னா வீடு இருக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு போக முடியுதா? ஐயோ கேப் வந்துடுவேன். இப்படி குடி குடி குதி குதி. டேய் டேய் டேய், என்ன கால் மாட்டிச்சு, ஏ குதிடா. ஆமாடா, அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடலாம். கிச்சனு. ஓகே, இப்போ நம்ம வந்து கராஜ் போய் கார் எடுத்துக்கிட்டு சர்வீஸ் போவோம். ஓ, இங்க கராஜ்ல ஒரு டிவி இருக்கு, உங்களுக்கு காட்ட மாட்டேன். பாத்தீங்கன்னா கராஜ்ல ஒரு டிவி இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கார் எடுத்துட்டு சர்வீஸ் போலாம். சர்வீஸ் போறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் போறது உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். இதுதான் பாத்தீங்கன்னா வீடு. ஒரு ஸ்டில் ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இதோட வீடியோ வந்து இது போட்டேன்னா நிறைய பேர் ப்ரோ ஹவுஸ் டூர் ஹவுஸ் டூர் ஹவுஸ் டூர் என்னோட வ்ளாக் சேனல்ல கேட்டிருந்தீங்க. முடிச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி நான் போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ நான் ஏன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ், பாய். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் நிறைய லேக் இருந்திருக்கும், ஃபஸ்ட் டைம்னால மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துக்குறேன்.